ரஞ்சினி உங்க அம்மாவும் சேர்ந்து நீ கட்டிக்கிருந்த பையனை அயோக்கிய கடத்தல்காரன் சாகடிச்சிட்டாங்க. நீ என்னடா இதோ வெள்ளப்படவை கட்டிட்டு நிக்கிற. என்னுடைய கடைசி காலத்துல நான் பார்க்க வேண்டிய காட்சியா இது? யார் சொல்றது நீ நம்பாத, நான் சொல்றது மட்டும் நம்ப. அருண் நல்லவர், வேலை கிடைக்காததுனால ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்காரு அவ்வளவுதான். இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அவர் ஒண்ணும் தப்பா நாள் இல்லை. அப்படியே இருந்திருந்தா போலீஸ் அவரை சும்மா விட்டு இருந்திருப்பாங்களா? இல்ல அவரால் தான் தைரியமா வெளியில சுத்தி இருக்க முடியுமா? எங்கெல்லாம் போயிருந்திருப்போம்? இன்ஃபேக்ட் நம்ம வீட்டை கூட அவர் பகல தானே வந்தாரு. அவர் என்ன கொலைகாரனா இல்ல பெரிய ரவுடியா? சுட்டு கொல்ற அளவுக்கு அவர் என்ன பெரிய தப்பு பண்ணாரு? சரி, தப்பே பண்ணல, நல்லவன்தான். அவன் தான் இல்லாம போயிட்டாரு. நாளைக்கு உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யாரு அப்பன்னு கேட்டா என்ன சொல்லுவ? குழந்தை வந்தா தானே? நீங்களாம் நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பமா இல்ல. என்னடி சொல்ற? நீ சொல்றது உண்மைதானா? உமா, என்கிட்ட மறைக்காத, உண்மையை சொல்லடி. இல்ல பாட்டி, நான் இந்த தப்பும் பண்ணல, அருணும் தப்பானவர் இல்ல. அப்படி ஒரு பொய்ய சொன்னா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு தான் அப்படி பண்ண. உமா, உமா, இங்க பாரு, என்ன பார்த்து சொல்லு. நீ விளையாட்டுக்கு சொல்லிய, என்ன பார்த்து சொல்லு. உன் கைய பிடிச்சு கேக்குற, என்ன பார்த்து சொல்லு. சொல்லடி பாட்டி. சத்தியமா நான் கர்ப்பமா இல்ல பாட்டி. என் மேல சத்தியம் பண்ணு, என் மேல சத்தியம் பண்ணு. நீ ஒண்ணு போய் சொல்லல, உண்மையை சொல்லு தாயே. உண்மையை சொல்லு. சத்தியமா நான் கர்ப்பமா இல்ல பாட்டி. அது போதும், எனக்கு அது போதுமா. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குவா. எனக்கு இனிமே ஒண்ணு விட்ட வேற யாருமே இல்ல. நீ அவது கடைசி வரைக்கும் எனக்கு துணையா இருப்பியா? நான் துணையா இருக்கமா, நான் இருக்கேன் உனக்கு. ஏன் பயப்படுற? பயப்படாதம்மா, நான் இருக்கேன் உனக்கு. பாட்டி, 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 இது ரஞ்சினியை சும்மா விடக்கூடாது பாட்டி. விட மாட்டேன், நான் அவளை விட மாட்டேன், நான் அவளை சும்மா விட மாட்டேன். அவ யாருன்னு சுட்டு கொண்டுட்ட பாட்டி. அழாதம்மா, நீ அழக்கூடாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ரஞ்சினியை சும்மா விட மாட்டேன். நீ அழாதடா, அழக்கூடாது. இங்க பாரு, உனக்கு பாட்டி இருக்க. அழாதம்மா, அழாத. வா, வா, சாப்பிடலாம்.
வாமா வா எனக்கு வேண்டாம் சொன்னே கேக்கணும் எனக்கு பசிக்குது வா வா காமண்டர்மா உங்க வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வரீங்களா இல்ல கிளம்பிட்டு போ சார் ஐ எம் வெரி வெரி சாரி சார் நான் இப்போ வந்துறேன் சார் இதான் ஒரு ஆபீசர் கொடுக்கிற மரியாதையா வந்துட்டேன் சார் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியும் நான் வந்துட்டு இருக்கேன் சார் படி இறங்கிட்டு இருக்கேன் சார் வந்துறேன் சார் சீக்கிரம் வாங்க யூஸ்லெஸ் ஃபெலோ வீட்டு காம்பவுண்ட் என்ன தாண்டல அதுக்குள்ள போன் சே ஹலோ ஹலோ ஆ சொல்லுமா என்னங்க ஆபீஸ் கா போறீங்க வேற எங்க போவாங்க ஆபீஸ்க்கு தான் அதெல்லாம் இருக்கும் வரும்போது 5 கிலோ கோதுமை 2 கிலோ புளுங்க வச்சு வாங்கிட்டு வந்துருங்க சரி வச்சிட்டுமா இங்க இருக்க வச்சிராதீங்க கோதுமை வாங்கிட்டு கூடவே துவரம் பருப்பு 3 கிலோ வாங்கிட்டு வந்துருங்க அப்புறம் புளுங்க வச்சு நல்லதா பாத்து வாங்கிட்டு வந்து இட்லி அரிசி சரி கூடவே தனியா 1/2 கிலோ மிளகாய் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துருங்க என்ன ஒழுங்கா வாங்கிட்டு சரிமா வாங்கிட்டு வரேமா யூனிஃபார்ம் செட் இல்ல மளிகை லிஸ்ட் வச்சிருக்கேன் இப்ப சொன்னதெல்லாம் விட்டு போச்சு ஏன் செட்டப் பைக்குல எனக்கே தெரியாம வச்சிருக்கியா ஆமாங்க நான் சொன்னதெல்லாம் அதல எழுதி கடையில கொடுத்து வாங்கிட்டு வந்துருங்க சரிமா வாங்கிட்டு வந்து தொலைக்கறமா லாண்டர்ல பட்டு புடவை கொடுத்திருந்த டிரை வாஷ்க்கு என்னது பட்டு புடவை சரி 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 மார்க்கம் மாதிரி வாங்கிட்டு வந்து தொலைறேன் என்ன சவுண்ட் ஏறுதாங்க இல்லம்மா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கணும் இல்லையா அதனால தான் அப்படி சவுண்டா சொன்னேன் இதெல்லாம் விளையாட்டு கூட அப்பா கிட்ட சொல்லிடாத அவ்வளவுதானே இப்போ நான் ஆபீஸ்க்கு போலாம் இல்லையா ஓகே ஓகே பை சாரி சார் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு சார் உங்களுக்கு எல்லாம் யாருங்க போஸ்டிங் போட்டு கொடுத்தது வந்து ஏறுங்க எஸ் சார் ஓகே பஞ்சுவாலிட்டி கீப் அப் பண்ண முடியல நீங்க எல்லாம் எதுக்கு வேலைக்கு வரீங்க உனக்கு தெரியுது இது என் பொண்டாட்டிக்கு தெரியலையே உரப்படுற நேரத்தில் தானே எல்லா வேலையும் சொல்றா என்ன சார் ஆமாம் சார் என்ன ஆமாம் இல்லை சார் இனிமேல் கரெக்டாக வந்துடுறேன் சார் சார் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களா சார் என்ன இல்லை வேலையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க பேசுகிற பேச்சிலேயே எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி பேசுவாங்க தனக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க இவங்கெல்லாம் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு எதிர்த்து பேச முடியாம அந்த எரிச்சல தனக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட தான் காட்டுவாங்களாம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது இல்லை சார் கேள்விப்பட்டேன் அதனால தான் சார் ஒரு சீனியர் ஆஃபீஸர்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டு பேசணும் புரியுதா இவன்லாம் ஒரு சீனியர் ஒரு வருஷத்துக்கு முன்னால் நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருந்தா இப்போ நான் அங்கே இருந்திருப்பேன் நீ இங்கே இருந்திருப்ப வேலையில தான் நீ சீனியர் என்ன அதான் சார் மனசுக்குள்ள பேசி பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை சார் சார் நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் சார் சார் அந்த ரஞ்சினி கேஸ் அதான் கதை முடிய போகுதே உலகத்திலே அவதான் புத்திசாலி மாதிரி முன்னால் போய் நின்னா வேஷம் கழிஞ்சிருச்சுல்ல சார் உங்க மனசுக்கு தெரியும் என் மனசுக்கும் தெரியும் சார் ரஞ்சினி ரொம்ப நேர்மையானவங்க சார் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ராங்கா வந்து முடிஞ்சிருச்சு சார் ரஞ்சினி ஒன்றும் வெளியால் கிடையாது சார் நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம குலிக் நாம தான் சார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இனிமே எந்த சப்போர்ட்டும் அவ கேஸ்ல நிக்காது நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட் அவ மீறிட்டா அனுபவிக்க வேண்டியதுதான் நீ ஒருத்தன் போதுண்டா நல்லவங்களை எல்லாம் கொண்டு போய் கூண்டுல நிக்க வைக்கிறதுக்கு உன்னை எல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தனுடா டேய் என்னையா அப்பப்ப சைலண்ட் ஆயிடுற அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் கரெக்ட் சார் தண்ணி இல்லாத இடத்துல தான் கொண்டு போய் போடணும் சார் தண்ணி இல்லாத இடமா ஆமா சார் இல்ல சார் நான் வந்து ரஞ்சினிய சொன்னேன் சார் துரியோதன கண்ணுக்கு எவனுமே நல்லவனா தெரிய மாட்டானா அவனுக்கு அப்புறம் அந்த கண்ணு உனக்கு தான்டா இருக்குது துரியோதனனுக்கு போன் வேற சொல்லுங்க மனோஜ் சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகுமா டிபார்ட்மெண்ட் பேர் சொல்லி கேட்க வேண்டியதுதானே கேட்டேன் சார் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க நான் வாங்கிட்டு வந்துறேன் சார் சரி பேனல் என்கொயரிக்கு அது ரொம்ப முக்கியம் சரி வாங்கிட்டு வந்துருங்க ஓகே சார் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ ரஞ்சனியை மாட்ட வைக்கிறதுலே இவன் குறியா இருக்கிறானே என்னையா சார் ஒன்றும் இல்லை சார் அப்படியே யோசனை பண்ணிட்டு வர்றேன் சார் நான்சென்ஸ்
சார் கூப்பிட்டு ரொம்ப யோசிக்காத சரிங்க சார் மூளை வெளியே வந்துடும் வராது சார் இருந்தா தானே எது பட்டிமா பால் பட்டிமா பால் பால் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் ஊத்த வேண்டியது இருக்கு சீக்கிரம் வர்றாங்களான்னு பாரு சரியா ஊத்து மேல எல்லாம் ஊத்தாத என்னது ஏய் என்ன கம்மியா ஊத்துற எப்பவும் ஊத்துறதானமா ஆ அளவு சரியா ஊத்து இந்த கொசுரு இதோட 310 ரூபாய் ஆச்சுமா சரி அந்த பணத்துல கழிச்சுக்கோ அந்த பணமா எந்த பணம் நீ என்கிட்ட கடன் வாங்குனியே அந்த 2000 ரூபாய் என்னது உன்கிட்ட கடன் வாங்குனானா ஏமா வயசானவனா மூளைக்குல குழம்பி போச்சா நீ இப்ப என்கிட்ட பணம் கொடுத்த அட பாவி வாங்குன படுத்து இல்லன்னு சொல்றியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா உன் குடும்பம் வளங்குமா உன் குழந்தை குட்டி நல்லாவே இருக்க மாட்டாங்க நாசமா போய்டுவேன் ஏய் என்னவா பேசுற நீ கெளியாச்சான்னு பாக்குறேன் இல்லனா மரியாதை கெட்டு போறாமா உன்ன மாதிரி கேடு கட்டவேட்டே பணம் வாங்குவானா டேய் கேடு கட்டவா அது இதுன்னு சொன்னே அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்ன பண்ணுவேன் என்னமா பண்ணுவேன் கண்ணு நல்லா தான இருக்கு எவனுக்கு பணம் கொடுத்தா தெரிய வேண்டாமாமா அம்மா இவ்ளோ பேசுறியே கடன் குடுக்குற அளவுக்கு உனக்கு ஏது இவ்ளோ பணம் நீயே உன் மருமகளை தான அண்டி புளைக்கிற டேய் யார்கிட்ட என்ன பேசுற தெரியதா இந்த பாரு டேய் கீனே அடுத்த வாரம் என் வாயில இருந்து அசிங்கமா தான் வரும் யார் யாருக்குலமா சாவு வருது ஆனா உனக்கு வர மாட்டேங்குதே சாபம் பண்றியா சாபம் ஏதோ இந்த வீட்ல இருக்க டீச்சர் அம்மாக்காக பாக்குறேன் இந்த பாரு உனக்கு இன்னைக்கு அரிசி நாளைக்கு பாலு சாவுராக்கி என்ன பேச்சு பேசுறா பாரு பணம் கொடுத்தாலாம் பணம் உன் திமிருக்கு என்ன செய்யறேன் பாரு யாருக்கு திமிரு எனக்கா ஆமாண்டா ஆமா திமிருதாமா வச்சுக்க அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி பொழைக்கிற உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கும் போது உழைச்சி சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் காலங்காத்தால ஓ முகத்துல முடிச்சம் பாரு இன்னைக்கு விளங்குன மாதிரிதான் இத பாரு இனிமே உனக்கு நான் பால் ஊத்துறேன்னு வச்சுக்க அதான் உனக்கு கடைசி பால் எப்படி பேசிட்டு போறோம் பாரு காசை வாங்கிட்டு திமிரை பத்தியா இவன் நல்லாவே இருக்க மாட்டான் காலையிலிருந்து இந்த பால்காரனை வர வேண்டாம்னு சொல்லிடு என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா நீங்க பேசின பேச்சுதான் அத்தை உங்களுக்கே திரும்பி வருது அங்க நீங்க ரஞ்சினி வீட்டுக்கு போய் சாபம் விட்டுட்டு வந்தீங்க அதே சாபத்தை இவன் பாலை வச்சு சொல்லிட்டு போறான் ஆள் தான் மாறி இருக்கு சாபம் மாறல பேசின வார்த்தை திரும்பி வரும் அத்தை நல்லத பேசுனா ஏதோ ஒரு இடத்துல இருந்து நல்ல வார்த்தை வரும் கெட்டத பேசுனா அதுவும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து திரும்பி வரும் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரிதான் அத்தை நாம பண்ற நல்லதும் கெட்டதும் அங்க போய் அவ்வளவு பேச்சு பேசிட்டு வந்தீங்க அத பத்தி ரஞ்சனி என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிருப்பாளா ஒண்ணுமே சொல்லல வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடத்தை நீங்க பாட்டுக்கு பேசிட்டு வந்துட்டீங்க ஆனா அங்க 4 பேர் அதே வார்த்தையை திருப்பி திருப்பி பேசுவாங்கல்ல அந்த பொண்ணுங்க மனசு எவ்வளவு பாடுபடும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் தலை குனிய வச்சிட்டீங்களே ஒரு சமூக விரோதி கிட்ட மாட்ட இருந்த நம்ம உமாவை ரஞ்சனி தான் அத்தை காப்பாத்தி கொடுத்துருக்கா எப்படியோ போகட்டும்னு விட்டுருந்தா அன்னைக்கு அவன் பொணம் போயிருக்காது என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பொண்ணோட பொணம் தான் அத்தை போயிருக்கோம் எதுக்காக தெரிந்து கோபம் உங்களுக்கு என் மேலதான் கோபம் அதிகம் நான் அவளோட பழகிற எரிச்சல் தான் உங்களை இப்படியெல்லாம் பேச வைக்குது என்ன கேட்க முடியல அங்க போய் அவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எது வேணாலும் பண்ணுங்க ஆனா அவகிட்ட இருந்து என்னையும் என்கிட்ட இருந்து அவளையும் உங்களால பிரிக்கவே முடியாது நெஞ்செல்லாம் எரியுது அத்த களங்கமே இல்லாத அவளை போய் சபிச்சுட்டு வந்தீங்களே இது உங்களுக்கே நியாயமா படுதா உங்களோட சாபம் எல்லாம் உங்களுக்கேதான் திரும்பி வரும் நான் எதை வேணாலும் பிரிவேனே தவிர ரஞ்சினியை மட்டும் பிரியவே மாட்டேன் எக்கேடும் கெட்டுப்போ அக்கா சங்கீதா அக்கா அந்த கிழவியை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அப்பெல்லாம் கூட நான் சாதாரணமா தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த கிழவி நேர்ல வந்து பேசும்போது தான் தெரியுது அது எவ்வளவு மோசமானதுன்னு
கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாம பேசிட்டு போகுது. பிரச்சனை என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா வார்த்தையை யோசிச்சு பேச வேணாம். இப்படியே வா போயிட போறோம், நாளைக்கு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்க வேண்டாமா? அப்படி பார்க்கும்போது நம்ம பேசின வார்த்தையெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வராது. இவ்வளோ வயசாயிருக்கு, பேசின வார்த்தையை திரும்பி அள்ள முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அக்கா, இந்த விஷயத்துல நீ தலையிட்டு இருக்கவே கூடாது. யாரோ எப்படியா போட்டுன்னு விட்டுருக்கணும். யாரோ எப்படின்னா யாருடா? உமாவா? இல்ல, ஒவ்வொரு நாளும் போதை மருந்துக்கு அடிமையாகி நல்ல வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்களே அவங்களா? சொல்லுடா. அந்த அம்மா வந்து திட்டிட்டு போனாங்கன்றதுக்காக நான் பண்ணது தப்பாயிடுமா? அவங்க எல்லாரையுமே குறை சொல்லி பழகிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நான் என்ன பண்ணியிருந்தாலும் அந்த அம்மா இப்படிதான் பேசியிருப்பாங்க. வெளியில யாருக்கும் என்னமோ ஆகுறதுனால நமக்கு அந்த பாதிப்பு இருக்கிறது இல்ல. பேப்பர்ல பார்த்த உடனே அது வெறும் நியூஸா தான் நமக்கு தெரியுது. ஆனா நீயோ மீனாவோ தவிர அந்த மாதிரி பழக்கம் வச்சிருந்தா? ஐயோ அக்கா, எதுக்கு நடக்காத விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? நடக்கல, அதனால நாம அதை பத்தி பேசல. நடந்திருந்தா பதறுவோம்ல? ஐயோ, என் தங்கச்சி வாழ்க்கை போச்சே, என் தம்பி வாழ்க்கை போச்சேன்னு கதறுவோம்ல? அப்படித்தாண்டா ஒவ்வொரு குழந்தைய பெத்த அம்மாவுக்கும் இருக்கும். நான் என்னமோ உமாவோட வாழ்க்கையை கெடுத்துட்ட மாதிரி பேசுறாங்க. உண்மையை பார்த்தா நான் அவ வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன். அவங்களுக்கு இப்ப தெரியாது, கண்டிப்பா ஒரு நாள் தெரிய வரும். இதை யார் நம்புறாங்களோ இல்லையோ எனக்கு கவலை இல்லை. சங்கீதாக்கா, நான் அவங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன்னு நம்புறாங்க, எனக்கு அது போதும். அவங்கள விட எனக்கு வேற யாரும் முக்கியமா தெரியல. ரஞ்சனி, மனோஜ், வா. மனோஜ், எப்படி இருக்க? நல்லா இருக்க. கஷ்டமா இருக்கு ரஞ்சனி, வேலைக்கு போக பிடிக்கல, வீட்லயே இருந்துலாம் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் பண்ணாத. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ஆபீஸ்ல இருந்தா மட்டும் போதாது, எப்பவும் எல்லா இடத்துலயும் இருக்கணும். சரி, ஆபீஸ்ல என்ன விஷயம்? நித்யா ரொம்ப ஹாப்பியா இருப்பாளே. ம், உன்ன சஸ்பென்ஷன் லிஸ்ட்ல வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இனிமே நீ அங்க வரமாட்டேங்கிற எண்ணம் கூட அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவ்வளோ பெரிய விஷயத்தை நீ ரொம்ப கேஷுவலா எடுத்து பேசிக்கிட்டு இருக்க. ஆனா நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தேகமா இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஷூட் பண்ணதுனாலதான் செத்தானு ரொம்ப தெளிவா இருக்கு. அப்படின்னா கேஸ்ல உன்னதான் பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஆனா இது நம்ம லிமிட்ட தாண்டி நடந்த விஷயம் இல்ல. லிமிட்ட தாண்டினது எனக்கு ஒண்ணு தப்பா படல. என்ன பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு ஒண்ணும் நடக்கல. நீ கிளம்பு மனோஜ். ஓகே, நான் வரேன் சார். அக்காவுக்கு எதுவும் பெரிய அளவுல பாதிப்பு வந்துடாதுல்ல? வராதுன்னு தான் நினைக்கிறேன். வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்குவோம். நாம நினைக்கிறதுக்கும் ஆண்டவன் நினைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் வரேன். விட்ரா. இல்லக்கா, என்ன பாப்போம்?